கருத்தில் தவழ இயேசு சிரிக்கிறார், உழைக்காதும் ஒரு அருள்
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20 இறைச்சொற்றொடர்கள் 19 முதல் 31 வரையிலானவைகள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், இவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தடுப்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையிட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இதோ இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் என்றார். தோமா அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை இன்று உங்கள் யாவருக்கும் இறைவன் இரக்கத்தின் அருள் மழையில் நீங்கள் நனைந்து மூளையை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைத்து கொண்டு இதயத்தோடு நீங்கள் வாழவும், இதயத்தில் வருகின்ற இரக்கத்தன்மையில் நாம் அனைவரும் மகிழ்வோடு வளரவும், கடவுள் விரும்புகின்ற இறையறக்கத்தின் அமைதி உங்களோடு தங்கியிருக்கவும், உங்களுக்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பசியிலே, பாவத்திலே, துன்பத்திலே, தோல்வியிலே, பொருளின்றி, பெயரின்றி, துணையின்றி, தொடர்பின்றி பேசி கேட்க இயலா தேவையில் இருப்போர் பலர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். பரிதாபமே நமது வாடிக்கை பதிலாகவும் இருந்து விடுகிறது. பரிதாபம் உதட்டளவில் இருந்துவிடும் ஒரு உயிரில்லா அனுதாபம், பேச்சளவில் வெளிப்படுத்தி பலனின்றி போகின்ற ஒரு உணர்வு. பரிதாபம் மேலோட்டமானது, கவனத்தை ஈர்க்கக்கூடியது. புதிய தேவைகள் கூட பழகி போனதாகிவிடும் பரிதாபப்படுகின்ற பொழுது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை பரிவிரக்கமா பரிதாபமா? இறை இரக்கம் சொல்வது பரிவிரக்கமே ஒழிய பரிதாபம் மட்டுமல்ல. பரிவிரக்கம் என்று சொல்வது உள்ளத்தால் உதவி செய்வது. உள்ளத்தால் உதவி செய்வது என்று சொன்னால் உணர்வுகளால் அதை செயலிலே கொண்டு வருவது. பரிதாபம் என்பது சொல்வது வெறும் உதட்டளவு, பேச்சளவு, சொல்லளவு, முகத்தோற்றம், இதைத்தான் பரிதாபம் என்று. ஐயோ ஆயிட்டானே, போயிட்டானே என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு மட்டுமல்ல, மாறாக தேவையான உதவிகளை இதயத்திலிருந்து வருகின்ற இரக்கத்தன்மையின் வழியாக செய்வதுதான் பரிவிரக்கம். இதைத்தான் ஆதி கிறிஸ்த வாழ்க்கையிலே நாம் கண்டது. நமது உடைமைகளையெல்லாம் தம்முடையதாக்க கருதாமல் பொதுவாக கருதினார்கள். எல்லாம் பொதுவாக இருந்தது. தேவையில் உழல்கின்ற மக்கள் யாருமே இல்லை. அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் அவர்கள் கொண்ட இதயத்திலிருந்து வந்த பரிவிரக்கம் என்பதை இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது. இந்த திறந்த மனம் இருக்குது என்று சொன்னால் அங்கே சந்தோஷம் இருக்கும். அறிவு கூட கூட இன்னைக்கு சந்தேகம் வருது, கோபையார போல. ஆக இன்றைக்கு தேவை அத்தியாவசியமானது, அவசியமானது பரிவிரக்கமே ஒழிய பரிதாபம் அல்ல. துயரத்தில் இருப்போரோடு துயரப்படுவது துணையாவது பரிவிரக்கம். திசை தெரியாத தவிப்போரோடு ஒன்றாகி வழியாவது பரிவிரக்கம்.
தடுமாட்டத்தோடு தயங்கி வாழ்வோரோடு உடனிருந்து ஒளியாவது பரிவரக்கம். இந்த பரிவரக்கத்தில் நாம் உயிர்த்த இயேசுவை வெளிப்படுத்துவோம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, எங்களை வாழ வைப்பது எங்களது நற்செயல்கள் அல்ல, மாறாக உமது இரக்கம் இரக்கம் மட்டுமே. அதே இரக்கத்தை நாங்கள் இதயத்திலே கொண்டு ஏழைகள், துன்பப்படுகின்ற இயலாத மக்களோடு எங்களை நாங்கள் செயலளவில் கரைத்து கொள்ள எங்கள் இதயத்திலே உமது இரக்கத்தை ஊற்றும். ஆமேன்.
பொய்கள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. போரை சந்திக்க சென்றிடுவோம்.
நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் படுவோர்க்கு அறிவுரையாகும். அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயர படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர் ஜபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.